ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்சி வீடியோஸ். இன்றைக்கி ட்ரீம் 11 ப்ரொடக்ஷனில் ஐபிஎல்ல மேட்ச் நம்பர் 10 குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் மோத போகிறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ், சேட்டை பிடிச்ச பசங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹர்திக் பாண்டியா மற்றும் ரிஷப் பண்ட் ரெண்டு பேருமே அவங்களோட முதல் போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க, குஜராத் மற்றும் டெல்லி. இப்போது இந்த அணி இந்த போட்டியில் யார் ஏதாவது டீமில் மாற்றம் இருக்குமா, ஃபேண்டசியில் யாரை செலக்ட் பண்ணலாம், வின் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த போட்டி மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் புனேலேருந்து வரப்போகுது. இந்த போட்டிக்கான நேரம் இரவு 7:30. உங்களுக்கான அணிகளை 7 மணிலேருந்து நீங்கள் தேர்வு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுக்கக்கூடிய வார்னிங் தான், ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். இதுக்கு நீங்கள் அடிக்டிவாக மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து கரெக்டாக விளாடுங்க. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இதை ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இந்த ஒரு வார்னிங்கோடு நம்ம அந்த வீடியோவை துவங்கலாம். புனே கிரவுண்டில் இது வரைக்கும் ஒரே ஒரு போட்டி தான் நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் போட்டிகளில் ஃபஸ்ட் பேட்டிங் வெற்றி பெற்ற ஒரே டீம் இந்த பர்டிகுலர் போட்டி மட்டும்தான். இதுக்கு சன்ரைஸரோட மிஸ்டேக் காரணம் அப்படிங்கிறது நம்ம ஒரு 50-60% ஒத்துக்கலாம். ராஜஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 210 ரன் அடித்தாங்க. சன்ரைசர் அது ரிப்ளே 149. வாஷிங்டன் சுந்தர்லாம் வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சம் அடித்து கொடுத்தாரு, மார்க் ரம் லாண்டார், அதனால் மட்டும்தான் இவ்வளோ ஸ்கோர் வந்தாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ராஜஸ்தான் கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜாஸ் பட்லர் அவுட் ஆனார், நோபால் ஆச்சு, நிறைய நோபால்ஸ் போட்டாங்க, அதனால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஸ்கோரை அவங்க அடிக்க முடிஞ்சுது. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். இனிஷியலாக விக்கெட்டை காப்பாற்றி வச்சுக்கிட்டால் ரன்ஸ் நிறைய அடிக்கலாம், சேஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் நம்ம சொல்லணும். சன்ரைசர் அன்றைக்கி அந்த மிஸ்டேக்கை பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக், இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு ரன் ஃபீஸ்ட் எதிர்பார்க்கலாம். எஸ்பெஷலாக ரெண்டு டீமும் நல்ல சூப்பரான ஹிட்டர்ஸ் இருக்கிறாங்க. பிருத்விஷா, ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், சுப்மன் கில் அப்படின்னு அட்டகாசமான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு மேட்ச், சாட்டர்டே நைட்டில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மேட்சை பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ப்ராபபிள் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம், ரெண்டு டீம்லையுமே மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது. சுப்மன் கில், மேத்யூ வேட், விஜய் சங்கர், ஹர்திக் பாண்டியா, டேவிட் மில்லர், அபினவ் மனோகர், ராகுல் திவாத்தியா, ரஷித் கான், லூக்கி ஃபோகர்சன், முகமது ஷமி அண்ட் வருண் ஆரன். ஸோ நல்லா பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. பேட்டிங் கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒரு டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த டேவிட் வார்னர் மாதிரி பிளேயர்ஸ் இல்லாதனால கொஞ்சம் தணறிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பிருத்விஷா, டிம் சைஃப்ரட், மன்தீப் சிங், ரிஷப் பண்ட், ரோமன் பவல், லலித் யாதவ், அக்ஷர் பட்டேல், ஷரல் தாக்கூர், குல்தீப் யாதவ், நிகிடி, முஸ்தபிசுர் ரஹ்மான், இல்லை இவங்க ரெண்டு பேர்லேருந்து எனக்கு யாராவது ஒருத்தரும் அவைலபிள். ஸோ அவங்க விளாடுவாங்க. கலீல் அகமது இப்படி இருக்கிறாங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபாரின் பிளேயர் உள்ளே வராதனால ரெண்டு மூணு பிளேயர்ஸ் தணறிக்கிட்டு இருக்காங்க. மன்தீப் சிங்லாம் போன போட்டியில் முதலே அவுட் ஆனார். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அவர் நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். டிம் சைஃப்ரட் ஓப்பனிங் இறங்குறாரு. ஸோ இவர் டிஃபால்ட் சாய்ஸ், போன போட்டு நல்லா துவங்கினார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த பக்கம் மேத்யூ வேடு, இவரும் பார்த்தீங்கன்னா போன போட்டியில் நல்லா துவங்கியிருக்காரு. ஸோ மூணு பேருமே நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக நீங்கள் ஸ்மால் லீக்கில் மூணு பேருமே பிக் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்கில் போகும்போது யாராவது ஒருத்தரை நீங்கள் விட்டுக்கலாம், பிகாஸ் வேறு யாராவது பிளேயரை சூஸ் பண்ணலாம். பேட்டிங் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பிருத்விஷா கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணி ஆகணும், சுப்மன் கில் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணி ஆகணும். இது போக ரோமன் பவல், அபினவ் மனோகர் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. போன போட்டியில் கடைசியாக இவர் வந்து தான் அடிச்சு கொடுத்து ஜெயித்தாங்க. யங் பிளேயராக இருந்தால் கூட நல்லா பண்ணார். மன்தீப் சிங் நல்ல ஒரு தரமான பிளேயர் தான், போன போட்டியில் எதிர்பாராத முதல் போட்டியிலே அவுட் ஆனார். ஸோ இவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ டேவிட் மில்லரெல்லாம் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணலாம். அதேமாதிரி ரோமன் பவலையும் கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இவங்களை பிக் பண்ண மாட்டாங்க. ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி போகும்போது ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக நல்ல ஃபார்மில் வந்திருக்கிறாரு. 4 ஓவரும் போட்டார், கொஞ்சம் முன்னாடியும் இறங்குறாரு, 2 டவுனில் அவர் இறங்கிட்டு இருக்காரு. ராகுல் திவாத்தியா போன போட்டியில் ஃபினிஷர் ரோலில் ப்ளே பண்ணி அட்டகாசமாக விளாண்டார். பட் அவர் பவுலிங் போடவே இல்லை, பவுலிங்கும் போட்டார் அப்படின்னா அவர் துணிஞ்சு நம்ம டீமுக்குள்ளே இறக்கலாம். பட் பவுலிங் அவர் கொடுக்குறதில்ல. அதேமாதிரி விஜய் சங்கருக்கு நல்ல சான்ஸ் கிடைக்குது, 1 டவுனில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது, அவர் கண்டிப்பாக அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். அவருக்கும் பார்த்திங்கன்னா பவுலிங் கிடைக்கல. தென் ரெண்டு சூப்பரான பிளேயர்ஸ் போன போட்டி டெல்லி வெற்றி பெறுறது இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம். அக்ஷர் பட்டேல் அண்ட் லலித் யாதவ், இவங்க ரெண்டு பேரும் தான் அட்டகாசமான பிளேயர்ஸ். லலித் யாதவ் பவுலிங் போடாட்டா கூட பேட்டிங்கில் 48 ரன் அடித்தார். அக்ஷர் பட்டேல் 38 ரன் அடித்தார், விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் இருந்தாலும் இவர் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல். ஸோ 4 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 3 பேட்ஸ்மேன் ப்ளஸ் 4 ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பரும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு போட்டி இருக்கும் இந்த ஃபேண்டசி செலக்ட் பண்ணுறதுல. தென் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் ஒரு விக்கெட் தான் பிக் பண்ணார், மேபி ஒரு ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் அவரை பிக் பண்ணிக்கலாம். முகமது ஷமி பாருங்கள், போன போட்டியில் இவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு, 3 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் போன போட்டியில் விக்கெட் பிக் பண்ணார். பட் குல்தீப் யாதவுக்கு ஒருவேளை செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா கொஞ்சம் டஃப் தான். ஸோ பார்த்து சூஸ் பண்ணுங்கள்.
தென் லோக்கி ஃபோகஸன் விக்கெட்ஸ் எடுப்பாரா அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல் தான். போன போடியில் விக்கெட் எடுக்கல, கலியில் வந்து ரெண்டு விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ஸ் யார் ஃபஸ்ட்டு போடுறாங்களோ, ரஷித் கான் இல்லை அப்படின்னா குல்தீப் யாதவ், யாராவது ஒருத்தரை பிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மேபி கமலேஷ் நாகர்கோட்டிக்கு பதிலாக லுங்கி நிகிடி உள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவர் இல்லை முஸ்தபிஸ் ரஹ்மான், ஸோ அவருக்கு பதிலாக நீங்கள் அவரை பிக் பண்ணுறாருந்தா பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிஷியலாக உள்ளே வரவங்க விக்கெட்ஸ் எடுத்தால் முஸ்தபிஸ் ரஹ்மான் லாஸ்ட்டில் போடுவார், விக்கெட்ஸ் நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்க்கலாம். சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா, பிரித்யூஷா, ரிஷப் பண்ட் இவங்க தான் சேஃபான கேப்டன். இவங்க நிறைய பேர் போட்டுருக்காங்க. தென் ரிஸ்கியான கேப்டன் பார்த்தா மேத்யூ வேட், டீம்ஸ் ஆஃப் ரெட். ஏன்னா ஓப்பனிங் இறங்குறாங்க, ரன்ஸ் நிறைய அடிக்கவும் சான்ஸ் இருக்குது, இனிஷியல் அவுட் ஆகும் சான்ஸ் இருக்குது. தென் அக்ஷர் பட்டேல், மொஹமத் ஷமி இவங்க ரெண்டு பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தர் நீங்கள் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம டீம்ஸை பார்க்கலாம். ஒரு ஸ்மால் லீக்கான டீம், ஒரு குறைய மெம்பர்ஸ் உள்ளவங்க, அதாவது 5 பேர் 10 பேர் 2 பேர் இருக்கக்கூடிய டீம்ஸ் உள்ளவங்களுக்கு ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், பிரித்யூஷா, சுப்மன் கில், அக்ஷர் பட்டேல், திவாத்தியா, ஹர்திக் பாண்டியா, லலித்யா. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 4 ஆல்ரவுண்டர்ஸ். ஏன்னா இவங்ககிட்டருந்து பவுலிங் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. இவங்க 4 பேருமே பவுலிங் போட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 விக்கெட்ஸ் பிக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இங்கே உள்ள பிளேயர்ஸ் எடுத்துகிட்டேன். டிம் சைஃப்ரட்டும் போடலை. ஸோ இந்த பக்கம் முகமது ஷாமி, குல்தீப் யாதவ், ஷெரில் தாக்கூர். ஷெரில் தாக்கூருக்கு பதிலாக கூட நீங்கள் வேறு யாராவது பிக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்து சூஸ் பண்ணுங்கள். பிரித்யூஷா கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக சுப்மன் கில் போட்டிருக்கேன். ஒரு கிராண்ட் லீக்கான அடி மோர் தென் 100 பேர் மேலே இருந்தாங்கன்னா மேத்யூ வேட், ரிஷப் பண்ட், ரோமன் பவுல், பிரித்யூஷா, சுப்மன் கில், அபினவ் மனோகர், ராகுல் திவாத்தியா, ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், ஷெரில் தாக்கூர், ரஷித் கான். சரி, நான் கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவும் வைஸ் கேப்டனாக ரிஷப் பாண்டியும் போட்டிருக்கேன். ஸோ ரோமன் போல் உள்ளே வந்திருக்கிறார், அபினவ் மனோகர் உள்ளே வந்திருக்கிறார். ஸோ இவர் மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணுங்கள், டீம்ஸை நல்லா செலக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.